வர்மா ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடி முடிச்ச அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வர்மா படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பாலாக்கியிருக்காரு நம்ம துருவிக்ரம் முடிச்சிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் ஆதித்த அவர் மோட நல்லா இருக்கா அப்படின்றத இந்த பார்க்க பார்க்கப்படும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து துருவிக்ரம்க்கு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கு பாலா அவர்களோட படத்தில் எல்லாரோட நடிப்புமே பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாரோட நடிப்புமே நல்லா இருக்கு முக்கியமாக ஈஸ்வரி ராவ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கேரக்டர் ஸோ வந்து இந்த படம் ஆதித்ய அவர் மோட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல ஏன்னா படம் வந்து ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் வந்து அர்ஜுன் ரெட்டி தெலுவில் பார்த்துருக்கேன் இங்கே ஆதித்ய வர்மாவும் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு படத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸே பயங்கரமாக இருக்கும் பட் இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கதை அழுத்தமே இல்லை ப்ரொஃபஷனலாகவும் லவ்வாகவும் ரெண்டுமே வந்து அர்ஜுன் ரெட்டியில் பயங்கர அழுத்தமாக காமிச்சிருப்பாங்க ஸோ லவ்வும் பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி அவரோட ப்ரொஃபஷனலும் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் ப்ரொஃபஷனை அதிகமாக காமிச்சுட்டு அந்த லவ் ரொம்பவே குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கேரக்டர் வந்து படத்தில் இல்லை படத்தில் அவங்களோட ப்ரெசன்ஸு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கூட இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட அவங்க படத்தில் இல்லாதது பெரிய மைனஸாக இருக்குது அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பின்னணி இசை வந்து படத்தில் சுத்தமாக எடுபடலை ஏன்னா அர்ஜுன் ரெட்டியில் செமையாக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அதுவும் அவரோட என்ட்ரிலாம் பயங்கரமான சூப்பரான இருக்கும் இந்த படத்தில் அதெல்லாம் சுத்தமாக எதுவுமே காணும் பாட்டு மட்டும் அந்த படத்தில் வந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்களே தவிர பின்னணி இசை சுத்தமாக சரியில்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் மிக முக்கியமான அடித்தளமே வந்து சாதி தான் அந்த சாதியில் வச்சு தான் இந்த படமே ஓடும் ஸோ வந்து அர்ஜுன் ரெட்டில வந்து பயங்கரமாக அந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க பட் ஆதித்ய அவர் அது பயங்கரம் மிஸ் ஆயிருக்கும் அந்த ஜாதின்ற வார்த்தையே இருக்காது பட் இந்த படத்தில் அந்த விஷயத்தை கரெக்டாக காமிச்சிருக்காரு ஒரு அளவுக்கு கரெக்டாக காமிச்சிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துருவிக்ரம் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலிலேருந்து வந்த மாதிரியும் அவங்க ஒரு மலையாள ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க மாதிரி பட்டர் அப்படின்ற வந்து ஒரு கேரளாவில் இருக்கிற வந்து ஒரு சாதியை வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து அது மட்டும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கு ஏன்னா வந்து அதித் அது சுத்தமாக இருக்காது பட் இதுல வந்து அந்த விஷயம் இருக்கு அதையும் தாண்டி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேது படத்தில் விக்ரம் அவர்களை பார்த்துருப்போம் ஒரு ரகடா ஒரு பயங்கரமாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அவரோட ஃபஸ்ட் ஆஃப் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த விக்ரம் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாரு ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் இந்த ஃபஸ்ட் ஆஃப்லையும் இருக்கு பட் செகண்ட் ஆஃப்லாம் அது இல்லாமல் போயிடுச்சு அந்த கேரக்டரை காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாரு பாலா ஏன் அப்படின்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து விக்ரம் பார்த்த மாதிரி இருந்தது மறுபடியும் சேது விக்ரம் ரெண்டாயிரத்துல பார்த்த மாதிரி இப்போ இருந்தார் நம்ம துருவிக்ரம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி படம் மூணு மணி நேரம் ஓடும் ஆனால் இந்த படம் ஒன் ஆர் ஃபிஃப்டி தான் ஓடுது ஸோ அதனாலே அழுத்தம் இல்லை ஒரு கட்டு இல்லை என்ன தெரியல இவங்களே கட் பண்ணிருக்காங்களா அப்படின்றதுலாம் தெரியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தில் வந்து சட்டு சட்டு சட்டசன எல்லா விஷயமும் நடக்குது லவ் ஃபெயிலியர் ஆகுது அடுத்த சீனில் அவர் வந்து வேற இடத்துக்கு போகிறாரு அப்புறம் நிறைய வந்து இவர் படிக்கலாம் ஒரு விசாகப்பட்டினத்துக்கு அந்த இடத்துல வந்து ஹீரோயின்லாம் அடிக்கடி வந்து போகிற மாதிரி ஷாட்ஸ் நிறையா இருக்கும் அவங்க ஒரு பாட்டு கூட இருக்கும் அந்த பாட்டெலாம் இந்த படத்தில் கிடையாது எதுவுமே கிடையாது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி படத்துல பாட்டு கேரக்டர் அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க இந்த படத்தில் கிடையவே கிடையாது அதுக்கு பதில் ராவோட கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கேரக்டர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரோட கனெக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது அவங்க வந்து இந்த படத்தில் துருவிக்ரம வளர்த்த தாயாக இருந்திருக்காங்க படத்தில் ஸோ வந்து அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது நான் கூட நினச்சேன் கிளைமேக்ஸில் வந்து அந்த கேரக்டர் அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுலேயும் ஒரு ரெண்டு வச்சு முடிச்சிருந்தாங்க அது தாண்டி இந்த படத்தில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது அவர்களோட படம் அப்படின்றது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸைட்டில் பார்த்தாலும் ஆனால் அந்தளவுக்கு இல்லை ரைஸா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அந்த படத்தில் பிரியானந்த் கேரக்டர் இந்த மாதிரி இந்த படத்துல ரைசா கேரக்டர் சுத்தமா ஸ்ட்ராங்கா இல்ல ஒரு மூணு சிந்தன்தான் தான் அவங்க வரதே ஒரு பாட்டு கொண்டு வராங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து துர்விக்ரமோட நடிப்பு மட்டும்தான் ஏன்னா துருவிக்ரம வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தார் பாலா உங்களுக்கு அர்ஜுன் ரெட்டி பிடிச்ச அளவுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்காது ஏன் ஆதித்ய பிடிச்ச அளவுக்கு இந்த படம் பிடிக்காது ஃப்ரெண்டோட கேரக்டர் முக்கியமா அந்த படத்துல அர்ஜுன் ரெட்டி படத்துல அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் அவ்வளவு அழுத்தமாக அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம் நமக்கு எந்த சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் இந்த படத்துல வந்து எங்க இருக்காருன்னே தெரில அவர் வர்றது வந்து ஒரு அஞ்சு சீனுக்கு வராரு அவர் அவரும் பெருசாக நடிக்கல படத்தில் அவர் பெரிய பெரிய அழுத்தமாகவே இல்லை அந்த கேரக்டர் ஸோ அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த பாட்டு கேரக்டர்லாம் இல்லை ஸோ ஆதித்ய வர்மா படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பின்னணி இசை அந்த படத்தில் அன்போட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரோல் ரூ சூப்பராக இருக்கும் அந்த பாட்டி ரோல் இருக்கும் அந்த படத்தில் ஆனால் இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ் ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரோட கேரக்டர் இந்த படம் லவ் படம்னு சொல்கிறதுக்கான எந்த விஷயமும் இந்த படத்தில் இல்லை முக்கியமாக கிளைமேக்ஸ் சுத்தமாக அழுத்தமாக இல்லை இதெல்லாம் தாண்டி பாலா ஒன்ஸ் அக்கெண்ட் ஃபெயில்டு நான் சொல்லணும்